ஹரியனுடைய அகமெல்லாம் பொறிக்கிறது மன்னவா. பார்ப்பவர்களை மயங்கச் செய்யும் உங்களுடைய அலங்காரம், அழகான கண்கள், ஆடை அணிகள், அத்தர் வாசனை ஆடவனாகிய என்னையே மயங்கச் செய்யும் பொழுது பெண்ணாகிய ரம்பை மயங்குவதற்கு கேட்க வேண்டுமா மன்னவா? அப்படியா பிரகேசா, வர்ணிப்பில் என்றையும் விட இன்று மிஞ்சிவிட்டீர். சீகாமணியை சந்திப்பதற்காகத்தான் தானம் வழங்கும் ஏற்பாடு கூட செய்தேன், அதையும் கெடுத்து விட்டான் அந்த பாவி. இப்போது சாவதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த இக்கட்டான நிலையில் எவரிடம் எதையும் கேட்க முடியாது, கூண்டு கிளியாக இருக்கிறேன். ரம்பா, நடந்ததை பற்றி வருந்தி என்ன பயன்? நடக்க வேண்டியதை கவனிப்போம். முதலில் புவனேந்திர பூபதியை பாதாள குகையிலிருந்து காப்பாற்ற வழி என்ன? பாதாள மாளிகைக்கு போக வேண்டும் என்றால் பாதையை காட்ட மாயமோதிரம் தேவை. அது இப்பொழுது வீரகேசரியின் விரலில் இருக்கிறது. மாயமோதிரம்? ஆமாம், அந்த மோதிரத்திற்கு குறிப்பான அடையாளங்கள் ஏதாவது கூற முடியுமா? அடையாளமா? பச்சை நிற மரகத கல்லை சுற்றி வைரங்கள் பொதிக்கப்பட்டிருக்கும். சேர சோழ பாண்டிய ராஜாதிபதிகள் அத்தனை பேருக்கும் நாங்களே நடனட்டு செய்து கொடுவது மகாராஜாவாரிக்கே கல்யாணம் என்று கேளுதரு. இந்த மஞ்சி சமயம்லோ நம்ம நல்ல சரக்குனு ராஜத்தை சூப்பி வியாபாரம் செய்ய சாலா கஷ்டப்படி வந்திருக்கும். மகாராஜா வாரிக்கே பிரிய தருவா வைரகளும் வைடூரியகளும் கெம்புகளும் கோவையதகளும் கழுகளும் அன்னி உந்தி மகாராஜா தயசெய்து சூப்பி தொட்ட வியாபாரம் ஆனவேக்கும். நன்னத்திரை இருக்க சரக்கு மாதிரி வேற எங்கே நோடுவது சாத்தியம் அல்ல மகாராஜா. என்ன அசல்? யாரிடத்தில் கதை அளக்கிறாய்? பூக்கடையிலே பூமணத்தை பற்றி பேச வந்திருக்கிறாய். இந்த காந்தக்கல் மோதிரத்தை போல எந்த நாட்டிலும் எப்போதும் நீ பார்த்திருக்க முடியாது. இது என்ன மகாராஜா, சர்வ சாதாரண மோதிரம். நன்னத்தில் இருக்கிற மோதிரங்கள்லாம் நீர் நோடிட்டு என்ன வாங்கிடுவீங்க? ஆதரே, நீங்க கல்லின் உலக என்ன இருக்குது? அதே கல்லு மங்கி காணிட்ட இல்லி கொடையை சுத்தம் ஆடி கொடுத்து நீ. அவனு மகாராஜா, யோசனை வேட மகாராஜா, ஒசு மோதலாக மாறி கொடுத்தனே. மகாராஜா, 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 ఈ వైరమాల చూస్తరా, ఈ రత్నమాల చూస్తరా, ఇది మీ రాణి చూస్తే ఆమె కోపం గిప్ప అంతపోచి మోహం ఎక్కువ అవుతుంది. ఈ వసీకరణ రత్నహార రాణి వేస్తే నువ్వు చెప్పింది మాట ఆడింది ఆట. అప్పుడా? అవును. அப்படியானால் நீயே அவரிடம் காண்பித்து வா. இந்த சிறுவனை ரம்பையின் அந்த புறத்திற்கு அனுப்பிவிட்டு வா. ரம்பையா? அவளை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ போய் வா. பயப்பட, நன்றாக சுத்தம். நீ ரத்ன வியாபாரி இல்லை மா யஜமா. அக்கட ராஜா கிட்டே உங்கர வியாபாரம். నేను అమ్మాయి గారికి రత్నహారం చూపడానికి వందిరికే. రత్నహారం, వజ్రహారం, మేఘలాహారం. ఓ, మేఘలాహారమా? లలిత, ఇని నీ పోగల. మేఘన రంబా, ఉత్తర్ మేఘన రంబా, మోదరతే కైపచ్చి విట్టు. అప్పుడే மோதிரத்தின் உலகை இந்த எண்ணெய் எல்லாம் போயிடுச்சான்னு வெளிச்சத்துல நோடுத்தினே வித்தியாசம் நினைச்சு பேடுறி. மகாராஜா, நீ போயின பணி அயிப்போயிந்தி. நோடுவீரா மகாராஜா, நோடுவீரா மகாராஜா? எங்க மால மகத்துவம் சூஸ்திரா மகாராணி கார் இப்படியே உங்களை பாக்கணும்னு கூப்பிடறாங்க.
என்னை உடனே பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறாளா? சாபாஷ் சிறகேசா, இவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்தலுப்பு. மன்னவா, சிகாமணியை பிடிக்க வேண்டாமா? சந்த பந்து முட்டாள், அதை நீர் பார்த்துக் கொள்ளும். நான் ரொம்ப பார்த்து வருகிறேன். ரம்பா 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 ரம்பா. வந்துவிட்டீர்களா? நான் சொல்லி அனுப்பியது உடனே வந்துவிட்டீர்களே. நான் பாக்கியசாலி. சாதாரணமாக வரவில்லை ரம்பா, ஓடோடி வந்தேன். நீயே அழைப்பதாக கேள்விப்பட்டவுடன் ரம்பா, இந்த ரத்தன அட்டிக்கு உனக்கு பிடித்திருக்கிறதா? 30,000 பொன் என்றான். மனமகிழ்ச்சியோடு கொடுத்து அனுப்பினேன். நானும் மனதார ஏற்றுக்கொண்டேன். என் விருப்பத்தை புரிந்து கொள்ளும் விவேகம் உங்களிடம் இருக்கிறது. ஆச்சரியமா இருக்கிறது ரம்பா. இனி அரைக்கணம் கூட நாம் பிரியக்கூடாது ரம்பா. காதல் உலகிலே சஞ்சரிக்க வேண்டியவர்கள் தானே நாம். நாளை இரவு எனக்கு தனிமை இல்லை, உனக்கு தவிப்பில்லை. இங்கே ஓயாது இசை முழங்கும், அரையெங்கும் இன்ப விளங்கும். உண்மை, என் உள்ளம் மகிழ்ச்சியால் உந்துகிறது. நம்பலாமா? நான் ஆண்கள் எப்போதுமே சந்தேக பிறவிகள் தான். உங்கள் அன்பு உள்ளத்தை மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் தான் நம்புகிறேன், கட்டாய நம்புகிறேன். என்னை நம்புவது உண்மையானால் தயவு செய்து இன்று ஒரு நாள் மட்டும் நான் காளி கோவிலுக்கு போய் வர அனுமதி தாருங்கள். ரம்பா, தனியாக நீ செல்வது இதுதான் கடைசி தடவை. இனி அடுத்து எங்கு விஜயம் செய்தாலும் அருகிலே நான் அமர்ந்திருக்க படகரிசை புடைத்தோட பல்லக்கிலே பவனி வருவோம். நான் வரட்டுமா? Thank you.
பகுதியிலே பால் மண்டபம் இடிந்து மண்ணோடு மண்ணாவான். அதிலும் உயிர் தப்பினார். அடுத்து வரும் சந்திர கிரகண நாளன்று நடுநிசி நேரத்திலே இங்க அவர் அறையிலே. யார் நீ? என்ன உளறுகிறாய்? உளவில்லை, பதிகட்ட மனிதனே. அவர்களை எச்சரித்து அவர்கள் உயிரை காப்பாற்றி விடலாம் என்று எண்ணுகிறாயா? இந்த தெய்வ ரகசியத்தை வெளியே சொன்னால் உடனே கல்லாக மாறி விடுவாய். கவனம் இருக்கட்டும். மகாராஜா, ரம்பாதேவியார் சிகாமணியுடன் தப்பிச் சென்றார்கள். அதே குளக்கிறவரை சென்று பிடித்து வந்தோம். அப்படியா? மோசக்காரி, உன்னை என்ன செய்கிறேன் பா. நல்லா, அவர்களை இன்னும் காணவில்லையே. அதோ மேகலா வந்துவிட்டீர்களா? ரம்பையை வீரகேசரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். ரகசிய வழியாக அரண்மனைக்கு செல்ல வேண்டும். வாருங்கள் நல்லா, நம்ம ஆட்களை அழைத்துக் கொண்டு சீக்கிரமாக வந்து.